ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பூரி சப்பாத்தி ரெண்டுமே போட்டுட்டு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து செட்டிநாட்டு ஸ்டைலில் சிக்கன் கிரேவி, அதுவும் குக்கர்லனா எப்படி ஈஸியாக வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு சிக்கன் கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணிப்போம். பட்டை, அன்னாசிப்பூ கொஞ்சோண்டு, பட்டை வந்து உடச்சி ஒரு ரெண்டு பீஸ் கிட்டக்க போட்டிருக்கேன், கிராம்பு ரெண்டு, அன்னாசிப்பூ ஒரு பாதி போட்டிருக்கேன், மல்லி வந்து நல்லா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துக்கோங்க, 3 பட்டை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன், காஞ்ச மிளகாய், இது வந்து ரொம்ப காரமாக இருக்கும், சின்ன மிளகாய், அதனால 3 ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா நம்ம காரம் கம்மியாக இருந்தால் கூட மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், அதனால் இது போதும். கொஞ்சோண்டு சோம்புத்தூள், அதாவது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிப்போம். அது வந்து நல்லா ஒரு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுப்போம். அது வெடிக்கிறப்ப வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது வெடிக்க ஆரம்பிக்கும், அப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மிக்சியில் அடிக்க வேண்டியதை வந்து நம்ம ரெடி பண்ணிப்போம். இஞ்சி வந்து தோல் உரித்து தோல் நல்லா சீவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா தோல் சீவிக்கிட்டேன். அதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு, ஓரளவு மீடியமாக கட் பண்ணிக்கிட்டு, பூண்டு கொஞ்சம் போட்டு, இஞ்சி பூண்டு, அதோட வந்து வெங்காயம், 1 வெங்காயம் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு கிரேவி வந்து எந்தளவுக்கு திக்காக வேணுமோ அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா திக்காக இருக்கும். போட்டு நல்லா ஃபுல்லாக பேஸ்ட்டு மாதிரி நல்லா ஃபுல்லாக அரைச்சிப்போம். இப்போ இதை அப்படியே வச்சுட்டு நமக்கு கிரேவிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணிப்போம். நல்லா 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி எடுத்திருக்கேன். இதை ஃபுல்லாக கட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிப்போம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த பட்டை லவங்கம் வந்து போட வேணாம், ஏன்னா வந்து நம்ம அந்த ட்ரை ரோஸ்ட்டு பவுட்ரு ரெடி பண்ணுறோம்ல, அதிலே வந்து நம்ம அந்த பட்டை லவங்கெல்லாம் போட்டிருக்கோம், அந்த இது அதே நமக்கு போதும். இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு நல்லா ஃபஸ்ட்டு இது ஓரளவு கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம். இது வதங்குற ஸ்டேஜில் நம்ம வந்து அந்த பவுட்ருக்கு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து மசாலா மாதிரி ஃபுல்லாக அரைச்சிப்போம். நல்லா ஃபைன் பவுட்ரை நல்லா அரைச்சிப்போம். இப்போ வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு வெங்காயம் அந்த பேஸ்ட்டை போட்டு அதுவும் அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இல்லைனா லாஸ்ட் வரைக்கும் வந்து அதோட உங்களுக்கு அந்த ரா ஸ்மெல் வந்து வரும், இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு, அதனால் ஃபஸ்ட்டே வந்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிடுவோம். அது நல்லா வதங்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளியையும் வந்து கொஞ்சம் லைட்டாக வதக்கிப்போம். அதனால் வந்து சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிப்போம். தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம அந்த டைமில் சப்பாத்தி போட்டுப்போம். ராகி சப்பாத்தி தான் நான் இன்றைக்கி போடுறேன். ஆல்ரெடி வந்து சப்பாத்தி மாவு இப்போ செய்கிறது வந்து நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன், அதோட லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், கார்ட்லேயும் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். அந்த இது வதங்குற வரைக்கும் சப்பாத்தியும் போட்டுட்டேன். இது பேனில் வந்து பூரி வந்து தம்பி கேட்டான், தம்பிக்காக தான் மெயினாக பூரி போடுறேன், அதனால் வந்து இது ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும். சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. எப்போதுமே சப்பாத்தி வந்து ஃபஸ்ட்டு போடுறப்ப ஹை ஃப்ளேம்லேயே வச்சு போடுங்க, அப்போ தான் வந்து ரொம்ப ரஃப் ஆகாமல் நல்லாயிருக்கும் சப்பாத்தி சாஃப்டாக. இப்போ இது ஓரளவு வந்து தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கதை வந்து எடுத்து போட்டுப்போம். இப்போ அதோடு வந்து சிக்கன் போட்ட பிறகு நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, பவுட்ரு, அந்த பட்டை, அந்த கிராம்பு, அப்புறம் மல்லி, அதெல்லாம் அரைச்சி பவுட்ரு ஒன்று வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஃபுல்லாக இதில் நம்ம கொட்டிடுவோம். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து கொஞ்சோண்டு இதுக்கு தேவையான மல்லித்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம அதில் போட்டிருந்தோம், அதனால் வந்து மல்லி கம்மியாக போட்டிருந்தனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள், காரமும் நம்ம ஃபஸ்ட்டு கம்மியாக தான் போட்டிருந்தோம், அதனால் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். தண்ணி வந்து கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன்.
இது வந்து நல்லா ஒரு மூணு விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம பூரி போட்டுப்போம். ஃபஸ்ட்டு பூரி வந்து எனக்கு எப்போதுமே கரெக்டாக வராது. பூரி எல்லாம் போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து நமக்கு சிக்கனும் வந்து மூணு விசில் கிட்டே வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து கொஞ்ச நேரம் வந்து அடுப்பில் நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு எடுத்துப்போம். சிக்கன் அந்த கிரேவி வந்து லைட்டாக கொதி வந்து கொஞ்சம் லைட்டாக சுண்டணுன்னே அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு போதும், கரெக்டாக இருக்குது. சிக்கனும் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு, சாஃப்டாக இருக்குது. இப்போ சப்பாத்தியும் ரெடி, பூரியும் ரெடி, சாப்பிட்லாம். சப்பாத்தி, பூரி, செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் கிரேவி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதே மாதிரியே சிக்கன் கிரேவி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், சீக்கிரமும் செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை அதுக்கெலாம் கூட தொட்டுட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.